ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபெயின்ட். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரே இன்சிடெண்ட்டில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வழக்கமாக தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்றைக்கி தான் பாட்டு சொன்ன கதை அந்த ஒரு எபிசோடை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி உங்களுக்காக பாட்டு சொன்ன கதையோட வந்திருக்கேன். அண்ட் பாட்டு சொன்ன கதை கூடவே அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் மெயினாக ஜின்னும் இருந்துகிட்ருக்கு. அதுவும் நீங்கள் நினைக்கலாம் ஒரே ஒரு ஜின்னு தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட நாலு ஜின் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இருந்துகிட்டும் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட். வீடியோவில் போகலாம். இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் சாதிக். இவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர், பொள்ளாச்சியில் தான் வேலையும் பார்த்துட்ருக்காரு. அண்டு இந்த ஒரு சம்பவம் இவங்க ஃபேமிலியில் தான் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனால், சாதிக் இவரோட பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு சித்தப்பாவும் இருந்திருக்காங்க. அவங்க லைஃப்பில் தான் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கல்ச்சர் படி ஜின்கள், அதுவும் கெட்ட ஜின்கள் நல்ல ஜின்கள் உண்மையிலே இருக்குதுன்னு அவங்களோட நம்பிக்கையாகவும் இருந்துகிட்ருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு பார்த்துருக்கேன், முஸ்லீம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு பார்த்துருக்கேன். அப்படி கேட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம், உண்மையிலே ஜின் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில பேர் தான் இது முஸ்லீம்ஸோட நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு, அது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், அது இருக்கோ இல்லையோ அவங்களோட நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு சில பேரும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல ஜின் அண்டு கெட்ட ஜின், இந்த ஜின்னால் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதிக் அவரோட பாட்டி, அந்த பாட்டிக்கு ஒரு சித்தப்பாவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சித்தப்பா அண்ட் அவரோட அண்ணன், ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் மூவ் ஆக போகுது. இதில் சித்தப்பா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனும் இருந்துட்டுருக்காரு. அந்த அண்ணனுக்கு நிறைய பணமும் இருந்துட்டுருக்கு, நிறைய சொத்தும் இருந்துட்டுருக்கு. ஆனால் தம்பி அவருக்கு சொத்துன்னு எதுவுமே இல்லை. அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னடா தம்பிக்கு சொத்து இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அண்ணனுக்கு நிறைய இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்து எல்லாமே அவங்க அண்ணன் சம்பாதிச்சது. ஸோ இவங்க தம்பியை பெருசாக சம்பாதிக்கல, அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ ஒரு நாள் அந்த சித்தப்பா அவர் என்ன பண்ணுறாருனா, அண்ணன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு அண்ணன் கிட்ட போயிட்டு உரிமையாகவும் கேட்டிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த வந்து அண்ணன் கிட்ட கேட்டா என்ன சொல்லணும், ஒன்னு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும், இல்லைனா இருக்கிறத வச்சு கொடுக்கணும். பட் அந்த இடத்துல அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என்னால 10 பைசா உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீ போய் சம்பாரிச்சு சாப்பிட்றா, என்கிட்ட இதுக்கு வந்து பிச்சை எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவரோட மனசை புண்படுத்துற மாதிரி ரொம்பவே மோசமாகவும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, என்கிட்ட இருந்து 10 பைசா கூட உனக்கு தரமாட்டேன், ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு அவரோட தம்பியை திட்டி வெளியிலயும் அனுப்பிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட தம்பி, அதாவது சித்தப்பா, அவரோட மனசு ரொம்பவே புண்படுது. அவர் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. பட் வெளியில் வரத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அது என்னன்னா, கண்டிப்பாக உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிப்பேன், அண்ட் உன்னை விட நான் பெரிய வீடே கட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சபதமும் போட்டு தான் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. இந்த இடத்துல தம்பியான சித்தப்பா, இவருக்கு கிளியராக தெரியுது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது அண்ணனை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவரும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் வந்து பெருசாக எதுவுமே சம்பாதிக்க முடியல. அப்போ தான் இவர் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மந்திர வாக்கியம் அடங்கிய ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அந்த ஒரு புக்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்களை வர வைக்கிறதுக்காகவும் அந்த ஜிங்களை வந்து கட்டுப்படுத்தி வசியம் பண்ணி நமக்கு என்ன தேவை வேணுமோ அதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதில் ஒரு சில மந்திர வார்த்தைகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல சித்தப்பா இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு சில விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது சுத்தபத்தமாக இருந்துட்டு, அந்த புக்கில் இருக்கிற ஒரு சில மந்திர வார்த்தைகளையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்க படிக்க இவர் எதிர்பார்க்கறது ரெண்டு நல்ல சின்ன அண்ட் ரெண்டு கெட்ட சின்ன. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு வகையான நாலு ஜின்களை வந்து வர வைக்கிறாரு இந்த மந்திரத்தை போட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து முத முயற்சியிலே நடந்ததான்னு கேட்டீங்கன்னா, இல்லை நிறைய விதமான முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கடைசியில் ரெண்டு நல்ல சின்னம் ரெண்டு கெட்ட சின்னம் இந்த இடத்துல அவர் வர வைக்கிறாரு. வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட கட்டுப்பாட்டிலையும் அந்த ஒரு ஜின்களை வச்சுட்டுருக்காரு. அப்படி இந்த இடத்துல அந்த நாலு ஜின்களும் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜின்கள் கிட்ட சித்தப்பா இவர் கேட்குற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு இடமும் இருந்திருக்கு, அந்த இடம் காலியாக தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நைட்டோட நைட்டாக ஒரு பெரிய வீடு, எங்கள் அண்ணன் வீட்டை வந்து ஒரு பெரிய வீடு வந்து நைட்டோட நைட்டாக நீங்கள் கட்டித்தரணும். அடுத்த நாள் இந்த ஏரியா மக்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது, என்னடா இது அதிசயமாக இருக்குது, நைட் இந்த இடத்துல வீடே இல்லை, இப்போ எப்படி வந்தது, அதுவும் ஒரே நைட்டில் இந்த வீடு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி அதிசயத்தை நீங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஜின்கள் அவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஜின்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, பண்ணதாகவும் சொல்லப்படுது.
இந்த இடத்துல சித்தப்பா இவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு, இவங்க அண்ணன் வீட்டை வந்து ரொம்பவே பெரிய வீடு. இந்த இடத்துல வந்து ஒரே நைட்ல அந்த ஜின்களை வந்து கட்டினதாகவும் சொல்லப்படுது. கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அந்த ஏரியா மக்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்பவே மலை போட தான் இந்த வீட்டையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நேத்துலாம் இந்த இடம் வந்து ரொம்பவே காலியா இருந்தது, சடனா ஒரு நைட்ல எப்படி வீடு வந்தது? ஏதோ ஒரு மாசம் ஆனா கூட பரவாயில்ல, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒரு நைட்ல எப்படி இந்த ஒரு வீடு வந்தது அப்படின்னு இவங்க ரொம்பவே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஆனா இந்த ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சித்தப்பா இவருக்கும் அண்ட் அவர் வர வச்ச அந்த ஜின்கள் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இந்த ஒரு விஷயம் இப்படியே நடந்துருக்கு. திடீர்னு அந்த ஏரியா போலீஸ் சித்தப்பா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணவும் வராங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் கட்டின அந்த ஒரு வீடு. இந்த இடத்துல வீடு கட்டினது தான் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஆக்சுவலாக இந்த வீடு கட்டின இடத்துல இருந்து, அதாவது சித்தப்பா இவங்க வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்றும் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோவிலை கட்டுறதுக்காக சிமெண்ட்டு, ஜல்லி, மண் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அந்த கோவிலுக்குள்ளே வாங்கியும் வச்சுருந்துருக்காங்க அந்த கோவிலை டெவலப் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த ஒரே நைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்த பொருளையுமே காணோம், அதாவது செங்கல், சிமெண்ட்டு, மண் இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே காணோம். அப்படி காணாமல் போன விஷயம் தான் இந்த இடத்துல வீடாக இருக்கோ அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு டவுட்டா இருக்கு. அந்த ஒரு டவுட்ல தான் அவரையும், அதாவது சித்தப்பா அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு போறாங்க. ஆனா இந்த இடத்துல என்னதான் போலீஸ் சித்தப்பா இவர் அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியல. ஏன்னா ஒரு நைட்ல இந்த ஒரு வீட்டை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் இவங்களுக்கும் தெரியல. அண்ட் இதை வச்சு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாம சரிப்பா நீ கிளம்ப அப்படின்னு இவரையும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா சித்தப்பா இவர் ஜெயிலுக்கு போகாம வெளியில வந்ததுக்கு ரீசன் இங்க இருக்கிற ஜின்கள், இவங்க தான் வந்து அவரை காப்பாத்தினதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் சித்தப்பா அந்த ஒரு வீட்டுல வந்து கெத்தா வாழவும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாலு பில்லர் ஒரு நாலு தூண்கள் இருந்துட்டு இருக்கு அந்த தூண்கள் சாதாரண தூண் இல்ல அந்த நாலு தூண்லயே தான் பாத்தீங்கன்னா ரெண்டு தூண்ல நல்ல சின்னம் ரெண்டு தூண்ல கெட்ட சின்னம் வாழ்ந்துட்டு இருக்கு சோ சித்தப்பா இவருக்கு என்னென்னலாம் தேவையோ எப்பப்ப என்னென்ன வேணுமோ அந்த ஜின்கள் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டனா எனக்கு இது வேணும் இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற அந்த ஜின் அந்த ஒரு விஷயத்த பண்ணிரு
ஃப்ரெண்டு கேட்ட செயின்கள். இவங்களை வர வச்சு எனக்கு தங்கம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த நாலு ஜின்களும் அந்த ஒரு விஷயத்த பணம் தங்க நகையை வந்து பூமிக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த நல்ல ஜின்கள் அண்ட் கெட்ட ஜின்கள் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வீட்டில் அண்ட் அவங்க அடைச்சி வச்சா அந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். சித்தப்பா இவரை பார்க்க யார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் யார் அந்த வீட்டில் தங்கினாலும் தூங்கினாலும் அவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. அவங்களுக்கு நைட் டைமில் நிறைய விதமான தொந்தரவுகள்லாம் இருந்துட்டு இருக்கிறதா சித்தப்பா கிட்ட அந்த வந்தவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனாலே அந்த ஒரு வீடு ஒரு அபேண்டட் ஹவுஸாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. பட் அந்த ஒரு வீட்டில் சித்தப்பா இவர் மட்டும்தான் இருந்திருக்காரு, இவரை தவிர்த்து வேற யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த வீட்டில் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்படியே சித்தப்பா இவர் வந்து ஒரு லெவல் வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு லெவலுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இறக்க போகிறோம், நமக்கு வயசாயிருச்சு அண்ட் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் யாருமே இந்த ஜின்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளை தவிர்த்து வேறு யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு அவரோட தாட்டம் வந்திருக்கு. ஸோ சித்தப்பா இவரோட கடைசி காலத்தில் அந்த நாலு ஜின்கள் கிட்டேயும் கேட்டிருக்காங்க, இது போல் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இறந்து போயிடுவேன், ஏன்னா எனக்கும் வயசாகிட்டுருக்கு, எனக்கு அடுத்து உங்களை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் உங்கள் உலகத்துக்கே போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கெட்ட ஜின் சொல்லியிருக்காங்க, நீ இந்த மந்திரத்தை படி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் அந்த ஒரு மந்திரத்தை படித்ததுக்கப்புறம் அந்த கெட்ட ஜின்கள் ரெண்டு கெட்ட ஜின்கள் அவங்களும் போயிட்டுருக்காங்க. மீதி இருக்கிற இந்த ரெண்டு நல்ல ஜின்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை ஏதாச்சும் ஒரு கிணத்துல வந்து விட்டுருங்க, அந்த கிணத்துல தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சித்தப்பா இவருக்கும் தெரியுது ஓகே நம்ம வீட்டில் ஒரு கிணறும் இருக்குது, அந்த கிணத்துல தண்ணியே இல்லைல்ல, பேசாமல் இவங்களை அந்த ஒரு கிணத்துக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மந்திரமும் சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அந்த ரெண்டு நல்ல ஜின்களுமே வந்து சித்தப்பா அவங்க இருந்த அந்த வீட்டு கிணத்துல இப்போவும் ஸ்டில் இப்போவும் இருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க லைஃப்பில் நடந்த அந்த அமானுஷமான விஷயத்தை எனக்கு கால் பண்ணி தான் பேசணும், நான் உங்களுக்கு காலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதே போல் நானும் ஒரு சில பேருக்கு கால் பண்ணி பேசுவேன், அப்படி கால் பண்ணி சொல்லும்போது அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அந்த 30 நிமிஷம் நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் ஃபுல்லாக மெமரி பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லப்போனால் எனக்கும் இந்த ஞாபகம் மாதிரி தொல்லை இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ தான் அந்த குக்கு எஃப்எம்ல இருக்கிற அன்லிமிட்டட் மெமரி ஆடியோ புக்ஸ் மாதிரியை வந்து கேட்கவும் ஆரம்பித்தேன். கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சில தெளிவுலாம் கிடைச்சது. அந்த ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நாம்
எப்படி நம்மளோட ஞாபக சக்தியை வந்து வளர்த்துக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ஆடியோ புக்கில் ரொம்பவே க்ளீனான நிறைய டிப்ஸோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த ஞாபக மறதி தொல்லை இருந்ததுன்னா இந்த ஒரு ஆடியோ புக்கை கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களோட மெமரியில் நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விதமான புக்கும் இருக்குது, உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியும் இருக்குது, மோட்டிவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய ஆடியோ புக்ஸ் இந்த ஒரு குக்கு எஃப்எம்ல இருந்துட்டும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பேக் டு ரீமைன் ஃபேமிலிக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த குக்கு எஃப்எம் நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 399 ரூபா ஆகும். ஆனால் பிடிஆர் ஃபேமிலிக்காக அவங்க ஸ்பெஷல் கோடும் கொடுத்துருக்காங்க. BTR50 அப்படின்ற ஒரு கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 399 ரூபா இருக்கிற அந்த ஒரு ஆப்பை வெறும் 199 ரூபாக்கு ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆப்போட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவிலே மேக் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஆப். கூகுள் அண்ட் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 ரேட்டிங் மேலே இருந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த குக்கு எஃப்எம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் இந்தியாவில் இருக்கிற பலவிதமான லாங்குவேஜஸும் இருந்துட்டுருக்கு. அது கூடவே இங்கிலீஷும் இருந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம BTR50 அப்படின்ற ஒரு கோடையும் யூஸ் பண்ணுங்க. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு நல்ல ஜின்களும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு கிணத்துக்குள்ளே தான் இருந்துட்டு வந்துருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜின்களால் கட்டப்பட்ட இந்த ஒரு வீடு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ வேற ஒரு வீடு கட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்போவும் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு கிணறு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த கிணத்துல அந்த ரெண்டு நல்ல ஜின்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த ரெண்டு நல்ல ஜின்களையும் வந்து வெளியில் வர வைக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பா இவரோட தலைமுறைகள் அதாவது இவரோட வாரிசுகளில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அந்த மந்திரத்தை திரும்பவும் படிக்க ஆரம்பித்தா அந்த கிணத்துல இருக்கிற அந்த நல்ல ஜின்களும் வந்து வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த வார்த்தையை அதாவது அந்த ரெண்டு நல்ல ஜின்களையும் வெளியில் வர வைக்கிறதுக்காக எந்த ஒரு வழியும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவம் வந்து பொள்ளாச்சல் தான் நடந்திருக்கு. அந்த சாதிக்கு இவரும் இந்த ஒரு விஷயத்தை மோஸ்ட்டாக அந்த சம்பவத்தை வந்து டைப் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைப் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். டவுட் இருக்கிறவங்க அதை க்ளீனாக படித்து பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜின்கள் அடங்கிய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரரான விஷயம் அண்டு நிறைய இறப்புகளும் இருந்துட்டுருக்கும். அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு சம்பவம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அண்டு இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும்தான் இங்கே இருக்கிற இந்த ஜின்கள் இவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. மேபி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அமையலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல இருக்குது. ஆனால் இந்த ஒரு சம்பவம் நம்ம காலகட்டத்தில் நடக்கலை, நம்ம பாட்டியோட காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இப்போது ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட தோட்டம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். அந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ராஜேஷ் இவருக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இல்லை, இவங்க ரிலேட்டிவில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜேஷ் இவரோட பெரியமா பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு, சின்ன குழந்தை தான். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பெரியமா பொண்ணு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் லேட் நைட்டில் தான் வீட்டுக்கும் தனியாக வந்துட்டுருக்காங்க, நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரீட் ஒரு சில தெருக்களை வந்து தாண்டி தான் அவங்க வீட்டுக்கும் போக வேண்டியிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களும் தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தால் அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை, சின்ன குழந்தை வந்து அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குழந்தையை பிடிச்சி தள்ளிவிடவும் ஆரம்பிக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட யார் ராணி, என்கிட்ட வந்து எதுக்கு பேசுற அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டே வந்து ஒரு மாதிரி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ரொம்பவே விசித்திரமாவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே டவுட்டா வருது. இவங்க ஹஸ்பண்ட் வந்து இது என் மனைவியே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா, இது என்னோட பொண்ணே இல்லை, இவள் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை என்னதான் பாசத்தோடு போய் கட்டி பிடிச்சாலும் அந்த குழந்தையை பிடிச்சி தள்ளி விடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த பொண்ணோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், இவர் கொஞ்சம் நல்லாவே படித்தவர் அப்படின்றதுனால இவருக்கு இந்த பேய் பிசாஸ் அப்படின்ற விஷயத்து மேலே சுத்தமாக நம்பிக்கையும் இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி இது ஒரு வேளை காத்தோட சேஷ்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் அவருக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியார்கிட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனை, இப்போலாம் ஒரு மாதிரி பண்ணுறா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில விஷயத்தை கணிச்சிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா பேசவும் ஆரம்பிக்குது.
இல்லை இது போல் நான் தான் இந்த பொண்ணோட உடம்புல இருந்துட்டு இருக்கேன், அன்னைக்கு இந்த பொண்ணு நைட்டு இந்த ரூட்டில் வந்துட்டு இருந்தா, அப்படி வரும்போது நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், ஸோ இந்த பொண்ணு தனியாக போகுது அப்படின்னு, இந்த பொண்ணையும் நான் பிடிச்சிட்டேன், இந்த பொண்ணை நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவும் சொல்ல ஆரம்பிக்குது. இப்போ ராஜேஷ் இவங்க பெரியமா பொண்ணு, அவங்க ஆக்சுவலாக ராஜேஷோட அக்கா தான், அவங்க உடம்புல இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆன்மா தான். அந்த பெண்ணோட ஆன்மாவை பற்றி விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கே தெரிய வருது, இவங்க இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு வீடு வந்துருக்கு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண் தான் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்து போன பெண்ணோட ஆன்மா தான் அந்த இடத்துலயே இருந்திருக்கு. நைட் டைம்ல ராஜேஷ் இவங்க அக்காவும் இந்த செயலில் வந்திருக்காங்க, அவங்களை பின்தொடர்ந்து வந்து அவங்களையும் பிடிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் என் குடும்பம்லாம் இருந்துருக்காங்க, எனக்கு ரெண்டு அக்கா இருந்துருக்காங்க, எனக்கு பசங்களாம் இருந்துருக்காங்க, என் புருஷனை நான் பார்க்கணும், எல்லாரையும் வர சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற ஆக்சுவலாக இவங்களோட ஹஸ்பண்ட், ஏய் நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க, அதாவது அந்த பொசஸ்டான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார்ற, நீ எதுக்குற நான் தொடர அப்படின்னு அவங்க திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிறது வேற ஏதோ ஆன்மா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ கன்ஃபியூஷனான விஷயம் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் இவருக்கு இந்த இடத்துல இந்த பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கை இல்லை, அதனால தான் இவரும் அந்த ஒரு விஷயத்தை குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. சரி, இந்த இறந்து போன ஆன்மா சொல்ற மாதிரி உண்மையிலே அந்த இடத்துல அப்படி ஒரு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க அந்த தெருல போய் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நேம்ல அங்க அக்கா தங்கச்சியும் இருந்துருக்காங்க, அண்டு குழந்தைங்களும் இருந்துருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் இருந்திருக்காங்க. சரி, இந்த ஒரு விஷயம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த பொண்ணோட உடம்புல இருக்குன்னு தெரியுது, இது எப்படி வெளியில ஓட்டுறது அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்க, அப்பதான் ராஜேஷ் இவங்களோட பெரியம்மா ஒரு விஷயமும் சொல்றாங்க, இந்த ஒரு ஆன்மா வந்து இப்படிலாம் ஓட்ட முடியாது, ஆவடியில் இருக்கிற ஒரு தர்கால ஒரு பாய் இருக்காரு, அவர்கிட்ட கூப்பிட்டு போனா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு பாண்டிச்சேரியில இருந்து சென்னை ஆவடிக்கும் வராங்க. கார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பாண்டிச்சேரியில இருந்து சென்னை ஆவடிக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஹஸ்பண்ட், அவருக்கு இந்த ஒரு விஷயத்துல பெருசா நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை என் பொண்ணாட்டி இந்த பீலாம் பிடிக்கல, பீன்ற ஒரு விஷயமே இல்லை, அவ மென்டலி ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கா, அதனால தான் இப்படிலாம் ரியாக்ட் பண்றா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு அவரும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கு. ஆனால் கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எல்லாருமே உனக்கு இதெல்லாம் புரியாதப்பா, உடனே என் கூடவா அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு போறாங்க. இவருக்கும் வேற வழி இல்லை, அவரோட ஒய்ஃப் வந்து சரியானா போதும் அப்படின்னு தான் அவரோட மென்டாலிட்டியும் இருந்துட்டு இருக்கு. ஃபைனலா சென்னை ஆவடிக்கும் வராங்க. அந்த தர்கா வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி அந்த இடத்துல ஆண் பெண்ணு நிறைய பேரும் இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஹஸ்பண்ட்க்கு உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது, ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த தர்காவில் இருக்கிற பாய் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது போல எங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு இறந்து போன பொண்ணோட ஆன்மா தான் இப்போ எங்க பொண்ணு பிடிச்சிட்டு இருக்கு, இது எப்படியாச்சும் ஓட்டுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் எல்லா விஷயத்தையுமே கேட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராரு. அண்ட் அந்த இடத்துல ஒரு முட்டை எடுக்கிறாரு. இந்த முட்டை எடுத்ததுக்கு அப்புறம் துவா படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒரு சில வார்த்தைகளை வந்து அந்த முட்டையில எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த முட்டையை எழுதுனதுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியில நீங்க வீட்டில் இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எல்லாமே அந்த ஃபேமிலியில ராஜேஷ் அவங்க ஃபேமிலியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சைட்ல இருந்து பாய் இவரும் அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஒரு அம்மாவும் ஓட்டிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களும் ரொம்பவே சேஃபா பாண்டிச்சேரிக்கும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த பொண்ணை விட்டா அந்த ஒரு பிரச்சனை இப்போ ராஜேஷ் அவங்க அம்மாவை துரத்தவும் ஆரம்பிக்குது. ஏன்னா சென்னை ஆவடியில் இருக்கிற அந்த ஒரு தர்காக்கு வரும்போது ராஜேஷ் அவங்க அம்மாவும் தான் கூட வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் வீக்கா இருக்கிற இவங்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயமே கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் இவங்களை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை போதாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியல இந்த ஆன்மா தான் இப்போ இவங்க அம்மாவை டார்கெட் பண்ணியிருக்குன்னு. ராஜேஷ் அவங்க அக்காவுக்கு இந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கு அப்புறம் இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமலும் போது சடனாக அவங்க நல்லா பேச முடியல. இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் சடனாக பேச முடியாததை பார்த்து இவங்க கொஞ்சம் குழம்புறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லா செக்கப்புமே எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா டாக்டரே சொல்கிறாங்க, இவங்க குரலுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் எதனால் பேச முடியல அப்படின்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு டாக்டரும் சொன்னதான் சொல்லப்படுது. அப்பதான் ராஜேஷ் அவங்க அப்பாவும் ஒரு விஷயம் சொல்றாரு, அன்னைக்கு அம்மாவும் கூட வந்திருந்தாங்களே, மேபி அங்கிருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும், நாம மறுபடியும் சென்னை ஆவடியில் இருக்கிற அந்த தர்காக்கு போயிட்டு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு திரும்ப பாண்டிச்சேரியில இருந்து ஆவடியில் இருக்கிற அந்த தர்காக்கும் வராங்க. அந்த ஒரு பாய் கிட்ட அகைன் இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. போறாங்க ஆவடி தர்காக்கு போறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, இது போலம்மா நீ பண்ணி விட்டதால அந்த சேட்டை வந்து உன்னை காட்டுது, நீ தானே காட்டி கொடுத்த, அதனால் உன்னை வந்து ஒரு சேட்டை காட்டுதுமா அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு அதேமாரி மந்திரம்லாம் ஊதி விட்டு முட்டை அதெல்லாம் கொடுத்து வீட்டில் வச்சுக்கோ, இது வந்து முச்சந்தில் தீன் போய் ஒன்று உட வீட்டில் வந்து இதை வச்சு வழிபடு, இதுமாரி நெருப்பு கொடுக்குறாங்க, சாம்பிராணி பக்கம் போட்டு முகத்தை அதில் பார்க்க சொல்கிறாங்க. இது போல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ண சொன்னாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆச்சு. இப்போ நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து சரியாகலை அதுதான் ஒன்று, அவங்க ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியல. ஏன்னா மருத்துவத்தையும் மீறினது தான் அந்த இது, இந்த ஆத்மா பிடிக்கிறது அது எல்லாமே.
அதாவது சில பேர் சொல்லுவாங்க பேய்லாம் இல்லை ஆத்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பாதிக்கப்படாதவங்க வரைக்கும் அவங்களுக்கு இல்லைன்னு தான் அப்படி தான் தோணும். ஓ பேயால் ஒரு ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க பாதிக்கப்படலை அப்படின்றதால இல்லை ஆத்மா இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர். இதை கன்ஃபார்மாக இதை சொல்லுங்கள், என்னை பாதிக்கப்படலைன்றதுக்காக இல்லை ஆத்மா இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்ல வேணான்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ப்ரோ, இதை போடுங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இவங்க அம்மா இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியிலையும் வந்தாங்க. அண்ட் ராஜேஷ் அவங்க ஃபேமிலி நடந்த இந்த ஒரு சம்பவத்துலேருந்து ஒரு விஷயத்த ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாரு. அப்படி இந்த ஒரு ஆடியோவில் நான் ஆட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ ராஜேஷ் இவங்க லைஃப்பில் நடந்த எந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபெயின் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் ரெண்டு விதமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்பவம் சென்னை மீஞ்சூரில் நடந்த ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவத்தை ஸ்வேதா அப்படின்றவங்க தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்வேதா இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் அந்த ஸ்பாட் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு இவங்க லைஃப்பில் ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க போன இடம் ஒரு ஹாரரான இடம், அப்படிப்பட்ட ஹாண்டடான இடம் மீஞ்சூரில் எங்கே இருக்குது, அங்கே ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, மெசேஜ் அப்படி இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணுற அந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நாம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற சம்பவம் இதை நமக்கு யார் ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நேம் ஸ்வேதா, இவங்க சென்னையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்வேதா இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம சேனலில் ஒரு எபிசோடாக பார்த்துருக்கோம். அந்த ஒரு இன்சிடென்ட்டில் ஸ்வேதா இவங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 17 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் ஐ திங்க் இவங்க 12th ஃப்ளோர் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்திருந்தது. ஆனால் அந்த ஒரு சம்பவத்துலேயும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சம்பவத்துலேயும் சரி, ஸ்வேதா இவங்க தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க எதை ரிப்பீட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த அபார்ட்மெண்டோட மேல கட்டாத ஒரு சில ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் அப்படின்னு ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்டு நைட்டு 11:30 போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நிறைய ஹாரரான விஷயமும் இவங்களுக்கும் நடந்திருக்கும். அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு, அவரோட ஆன்மா அங்கேயே சுத்தி இருந்திருக்கு, அந்த ஒரு ஆன்மா இவங்க வீட்டுக்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த வீட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற இடத்துல இப்போ இவங்க ஓன் ஹவுஸ்ல வந்து ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாரரான ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. அப்படிப்பட்ட இடம் எங்கே இருக்குன்னா நம்ம மீஞ்சூர் கிட்டே இருக்கிற ஐயனார் கோவில். ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நைட் அவுட்டும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வேதாவோட ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா இது போல் மீஞ்சூரில் ஒரு ஹாண்டடான இடமும் இருக்குது, அங்கே நாம் நைட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம், எல்லாருமே ஒன்றா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடம் மீஞ்சூரில் இருக்கிற ஐயனார் கோவில்கிட்ட தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஓகே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த இடத்த நோக்கி மீஞ்சூருக்கும் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு காரில் 8 பேர் போகிறாங்க, 5 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ். ஸோ இப்படி 8 பேரும் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. இவங்க போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:30 ஒரு 11 இருக்கும் நைட்டு. ஸோ அங்கேயும் போய் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த இடம் சுற்றி வயல்வெளியாக இருக்குது, வீடு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு. அண்டு அந்த கோவில்கிட்ட போகிறதா இருந்தால் கண்டிப்பாக காரில் போக முடியாது, வண்டியை கொஞ்சம் முன்னாடியே விட்டுட்டு அந்த வயல்வெளி அந்த சைடில் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இவங்களும் அந்த ஒரு 11 டைமில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்பவே டெரராகவும் நின்றுருக்காரு, நல்லா முறுக்கு மீசை வச்சுட்டு ஆளை பார்க்குறதுக்கே நல்லா தடியாக இருக்காரு. அண்ட் அவர் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிற ஒரு காவக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆள் தான் அங்கேயும் நின்றுருக்காங்க. அண்ட் அவரோட கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கொம்பு இருந்துட்டுருக்கு. நார்மலாக இந்த காவக்காக்கிறவங்கலாம் கையில் இந்த மாதிரி பெரிய கொம்பு ஈட்டி இந்த மாதிரிலாம் வச்சுட்டுருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. அதே மாதிரி தான் அவரும் நின்றுருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சமாக பயமும் வருது, பட் இருந்தாலும் நம்ம சுற்றி பார்க்க தானே வரோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே கிட்டேயும் போகிறாங்க.
போனதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன், நில்லுங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை, அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அண்ட் மூணு பசங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, அது இந்த நேரத்தில்ன்னு கேட்கும்போது, இல்லையா இது போல் இங்கே ஒரு கோவில் இருக்குது அண்ட் இந்த இடத்த பற்றி ஒரு மாதிரி சொன்னாங்க, சரி ஒரு இட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு வான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் வான் பண்ணது இங்கே இருக்கிற யாருமே கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் என்ன வான் பண்ணுறது நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு இங்கே இருக்கிற எட்டு பேருமே ஆபரை கண்டுக்காமல் உள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எட்டு பேருமே அதுக்குள்ளே போயிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் தாண்டி இருப்பாங்க. அந்த இடத்துல நல்லா காத்தடிக்கிற சத்தமோ அண்ட் இந்த பூச்சி கத்த சத்தமோ ரொம்பவே கிளியராகவும் கேட்டுட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள நார்மலாக பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒருத்தர், எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே லிசன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க பேசுறதுக்கு ஆப்டா இவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு விதமான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இது எக்கோவா இருக்குமா அப்படின்னு இவங்களை யோசிக்க, டேய் வெட்ட வெளியில் எப்படி எக்கோ கேட்கும், பக்கத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு செவரு ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தால் கூட எக்கோ கேட்குது அப்படின்னு கூட சொல்லலாம், சுற்றி எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி எக்கோ கேட்கும் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்க அந்த ஒரு சத்தம் கண்டினியூவாக கேட்டுட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க எட்டு பேருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர்த்து சம்திங் இவங்க பக்கத்தில் யாரோ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, அந்த இடம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே டிட்டோவாக ஃபீல் பண்ணுறது, இல்லை நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விதமான தடங்களும் உள்ளே போகாத அளவுக்கு வந்துட்டும் இருக்கு. இவங்களுக்குள்ள அந்த ஒரு பயன்ற விஷயமும் ரொம்பவே அதிகமாகிட்டும் இருக்கு. இதில் ஒருத்தர் கீழே விழுந்து அவருக்கு அடியும் பட ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நாய் ஊழ விடுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தம் இவங்களுக்கு ஏதோ ஒரு வார்னிங் மாதிரியே இருந்திருக்கு, இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிச்சா இல்லை என்னன்னு தெரியல. இவங்களும் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாமல் அப்படி உண்மையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த வழியே பின்னாடி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காவல்காரர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு உண்மையிலே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்டவும் கேட்க போகிறாங்க. பட் வெளியில் வந்து பார்த்தா அங்கே அப்படிப்பட்ட ஒரு பர்சனே இல்லை. இவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே இப்போ இவங்க பார்த்தா அந்த ஒரு பர்சனை காணும். இந்த சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிறாங்க, இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிறாங்க, சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே அவரை காணும். கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஏரியாவிலலாம் இருக்கும்போது இந்த இடத்துல இது போல் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடம் எங்களுது தான், அங்கே யாருமே இல்லையாம்மா, நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நைட் அங்கே காவல்காரர் ஒருத்தர் இருந்தார். எது காவல்காரா, அங்கே காவல் காக்கிறதுக்காக நான் இங்கே யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆள் இந்த ஏரியாவிலே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ இங்கே உண்மையிலே இருந்தது பேயா, இல்லை சாதாரண ஆளா, இல்லை நம்ம காப்பாற்ற வந்த அந்த கோவிலை சேர்ந்த முனீஸ்வரரா அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே இருந்த அந்த காவல்காரர் கெட்டப்பில் இருந்தால் அவரும் உள்ளே போகக்கூடாது, நீங்களே அந்த டைமில் உள்ளே போகாதீங்க அப்படின்னு வான் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இவங்களும் உள்ளே போக அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை அலர அடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி உள்ளே நிறைய விஷயமும் நடந்திருக்கு. இப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பர்சனை கேட்க வந்திருக்காங்க, ஆனால் அவரும் இல்லை. உண்மையிலே இவங்களை தடுத்தது ஒரு அமானுஷமான ஒரு பேயாக இருந்ததுனா கூட கண்டிப்பாக இவங்களை பொசஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றி உள்ளே நடக்க போகிற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது மேபி அந்த கோவிலில் இருக்கிற அந்த சாமியாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்வேதா இவங்களும் ஃபீல் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடம் பிடிச்சி இன்கேஸ் உள்ளே இன்டெப்த்தாக போயிருந்தோன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும், இந்த ஒரு பிரச்சனைலேருந்து மேபி நம்மளை காப்பாற்றுறது ஒரு கடவுளாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் அந்த இடத்த விட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடம் சென்னை மீஞ்சூரில் இருக்கிற ஐயனார் கோவில், அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற சம்பவம், இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த பாஷா அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ பாஷா இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரரான விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மோசமான இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு, அதை தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாஷா இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல், இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்துல் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்காங்க, இதனால அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து பேச வராங்க. அப்போ அப்துல் கிட்ட கேட்டதுக்கப்புறம் இல்லை என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அதுக்கு ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்துல் இவர் லவ் பண்ண அந்த ஒரு பொண்ணு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. 4 பேரை லவ் பண்ணி ஏமாந்தும் இருக்காங்க. அந்த 4 பேருமே அவங்கள மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. கடைசியாக தான் இவங்க லவ் பண்ணி ஓகே இந்த லைஃப் ஆச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களும் அப்துல் இவரை லவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி இப்போ பேபியும்
ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் அந்த ஒரு விஷயத்தை பிளேம் பண்ணி அந்த ஒரு பொண்ணை அசிங்கமாகவும் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள ஒரு மாதிரி ஹர்ட்டாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க, இப்படி இவன் பேசுவோம் அப்படின்னு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே சூசைட் பண்ணி இறந்தும் போகிறாங்க. அப்படி சூசைட் பண்ணி இறந்து போன ஆன்மா சும்மா இருக்குமா? கண்டிப்பாக சும்மா இருக்காது. இவங்க லைஃப்பில் இவங்களை ஸ்பாயில் பண்ண எல்லாருமே பழி வாங்குறதுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்படியே ஒரு சில நாளும் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பாஷா, அப்துல் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து நைட்டு குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது பாஷாவோட ஃப்ரெண்டும் அந்த நைட்டில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்குது, தெரிஞ்ச இடத்துல தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முள் போதர் மாதிரியும் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு சலசலப்பு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்ன இங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களும் எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு உருவம் மாதிரியும் வந்திருக்கு. அப்படி வந்த அந்த ஒரு உருவம் இங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீட்டில் ஒரு லேடியும் இருந்திருக்காங்க. அவங்கள பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பொசஸ் பண்ணதுக்கப்புறம் பாஷா, அப்துல் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துக்கும் வராங்க. வந்ததுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் ஃபாத்திமா, கண்டிப்பாக நான் ஒன்று அழிக்காமல் விட மாட்டேன், நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னா அவங்க உடம்புலேருந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த இடத்துல சொல்லவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க உடம்புலேருந்து அந்த ஒரு ஆன்மாவும் வெளியில் வந்துட்டுருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை தூங்கிட்டும் இருக்குது. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு குழந்தையும் அழுத்தமாக ஆரம்பிக்குது. இதனால் அந்த ஒரு குழந்தை கத்த ட்ரை பண்ணிட்டுருக்கு, ஆனால் கத்த முடியல. நார்மலாக இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை மாதிரி நல்லா வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்ததாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன குழந்தைக்கு வந்ததாலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி வந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இந்த குழந்தைக்கும் நடக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கிளியராக தெரியுது இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு ஆன்மா, இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவர் எப்படி அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றுறாரு, அதுக்கப்புறம் அந்த ஆன்மா அங்கேருந்தும் போயிடுது. இப்படியே கொஞ்சம் நேரம் நார்மலாக போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க. அப்படி பயத்தோடு இருந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது அப்படின்னு இருந்துட்டுருக்கும் போது அப்துல் இவரை டே கடைக்கு போயிட்டோம் அப்படின்னு இவரையும் அனுப்புகிறாங்க. இவரும் ஒரு கடைக்கு போகிறாரு. ஒரு சந்து வழியாக போய் தான் அந்த கடைக்கும் போக முடியும். அந்த சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ பருதா போட்டுட்டு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே நிற்கிறது யார் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்துல் இவருக்கு பின்னாடி அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்காரு. அவரும் அந்த உருவத்தை பார்த்துட்டாரு. ஆனால் அந்த உருவம் டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னா அப்துல் இவரை தான் பொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த பக்கத்தில் இருந்து இவங்க ஃப்ரெண்டும் பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த இடத்துல அப்துல் அவரோட கண்ட்ரோல் இல்லை, அவர் ஏதோ பொசஸ் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் வருது. உடனே அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வராங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. ஓகே இப்போதைக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் பழையபடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலாக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் நைட்டு ஒரு லேடியாக அந்த ஒரு அம்மா ப்ரொசஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எதிர்க்கும் வராங்க. எதிர்க்க வந்ததுக்கப்புறம் அப்துல் இவரை பார்த்து உன்னை மட்டும் நான் கண்டிப்பாக உயிரோடு விட மாட்டேன், உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்கள அந்த இடத்துல மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கும் தெரியுது ஆகையின் அந்த ஒரு ஆன்மா இவங்க மேலே வந்திருக்குன்னு. சரி இவங்க எப்படியா அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இவங்க எல்லாருமே தப்பிச்சும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அப்துல் இவர்கிட்ட பாஷா அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு இந்த சிகரெட் வேணுமா அப்படின்னு நார்மலாக பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, என்ன பேசினாலும் சைலண்டாக தான் இருக்காரு. அப்போ தான் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, ஒருவேளை நேற்று இவனை பிடிச்ச மாதிரி திரும்பவும் இப்போ பிடிச்சிருச்சா, இப்போ தான் ஒரு லேடியை பிடிச்சது திரும்ப இவன் மேலே ஏறிச்சா அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க. சரி இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் யோசிச்சிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு இந்து கோயிலும் வருது. ஓகே இவன் வந்து கோயில் உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு இவரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி வா மச்சான் கோயில் கூப்பிடலாம் அப்படின்னு இவரையும் கூப்பிட, ஆனால் அவர் அந்த கோயில் உள்ளேயும் வரல. ஆனால் இவங்க எல்லாருமே சாதாரணமாக போயிட்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது ஓகே இவனை சம்திங் அந்த ஒரு விஷயம் பொசாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. இவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரி சொல்யூஷனுக்கு அங்கே இருக்கிற அந்த வேப்பையில் அதை பிரிச்சுட்டு வந்து இவர் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த மந்திரிச்ச பொருள் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. ஸோ இந்த ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அப்பா இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கோம் அப்படின்னு இவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவர் வீட்லேயும் போய் விட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இதோட நின்றுமான்னு கேட்டிங்கன்னா இதோட நிற்கலை. இதுக்கப்புறம் தான் இன்னும் மோசமான விஷயம்லாம் நடக்கும் போகுது. இதுக்கப்புறம் பாஷா இவருக்கும் வெளியூரில் வேலையும் கிடச்சிருது. அவரும் ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு வேலையும் பார்த்துருக்காரு. ஆனால் அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு விசாரிச்சுட்டு வருவாங்க. ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பாஷா பழையபடி ஊருக்கும் வராரு லீவில். லீவில் வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா இவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அப்துல் அவங்க வீட்டு மாடியில் தூங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை அந்த ஒரு ஆன்மா பிடிச்சி இழுத்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்குது, அந்த குளத்தில் தூக்கியும் போட்டிருக்கு. இவர் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து ட்ரை பண்ணி வெளியிலையும் வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பின்னாடி இந்த அந்த உருவம் இவர் காலை பிடிச்சி தர தரன்னு உள்ளே தான் இழுத்துட்டு போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்த அங்கே
இருக்கிற நிறைய பேரும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல மாசமாக கண்டினியூ நடந்துட்டு இருக்க கடைசியாக அவரும் அந்த ஒரு ஆன்மா கையால் இறந்தும் போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் உயிரோடு இருக்காரான்னு கேட்டீங்கன்னா உயிரோடு இல்லை, அந்த டைம்லேயே அவர் இறந்தும் போயிட்டாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் அடுத்ததாக யார் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இறந்து போன ஆன்மா ஒரு லேடியை பொசஸ் பண்ணி அவங்க மேலேயும் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு லேடி அவங்க விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆன்மா சுத்தமாக விடலை, அவங்கள ஒரு போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுனா அவங்க உடம்பு தான் பொசஸ் பண்ணுவாங்க, அப்படி பொசஸ் பண்ணி பொசஸ் பண்ணி அவங்க கூடவே பர்மனண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இதனால் அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ரொம்பவே மோசமாக இருக்குது, கடைசியாக அவங்களும் இறந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஆன்மா அவங்களை பொசஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களும் நிறைய கோயில் நிறைய தர்கா எல்லா இடத்துக்குமே கூட்டு போயிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, கடைசியாக அவங்களும் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் இறந்தும் போயிட்டாங்க. இப்போ பாஷா இவரோட ஃப்ரெண்டும் இல்லை, அவரும் இறந்து போயிட்டுருக்காரு, ஆனால் அந்த லேடியும் இறந்து போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் காலி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாஷா கூட இந்த ப்ராப்ளமில் சம்மந்தமே இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எதனால் இந்த ரெண்டு பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக காரணமான அந்த நாலு பேர், அதாவது பாஷா இவரோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு பேர் அந்த ஒரு பொண்ணும் லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க நாலு பேருக்கும் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் அது எதனால் எப்படின்னு தெரியாமல் தான் இருக்குது. மேபி இப்படி கூட இருக்கலாம், அந்த நாலு பேரை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாலு பேருமே இந்த ஒரு பொண்ணும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் கடைசியாக பாஷா இவரோட ஃப்ரெண்டு லவ் பண்ணும்போது இவங்க கூடவும் க்ளோஸாக இருந்திருக்காங்க, க்ளோஸாக இருந்ததுனால தான் பேபியும் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த நாலு பேரை மீன் பண்ணி பேசுனால ரொம்பவே ஹர்ட் ஆகி இறந்தும் போயிருக்காங்க. மேபி அந்த ஒரு கோபத்தினால தான் இவரை பழி வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் இவரை பழி வாங்கலாம் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு லேடி அண்ட் இவங்களோட இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில் இருக்கிற பூமாந்தகுளம் அப்படின்ற ஒரு சரௌண்டிங்கில் தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. மேபி அந்த ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு யாராச்சும் இருந்தீங்கன்னா இன்னமும் அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.